ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, வில்டாகிளிப்டின் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இந்த மருந்தை எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் இது எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது, இந்த மருந்தை எடுத்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் எல்லாம் நம்மளுக்கு ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த மருந்தை எடுத்ததுக்கு முன்னாடி என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகள்லாம் இருக்கணும், இந்த மருந்தை யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யார் யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், எப்போ எடுத்துக்கணும் என்பதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது இருக்குது, நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு, இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இது எப்படி நம்ம உடம்புக்குள்ளே போய் வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது என்பது தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து DDP4 வகையைச் சேர்ந்த மருந்து. இந்த மருந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Type 2 diabetes நோயாளிகளுக்கு ஹைப்பர் கிளைசமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகிறதை கண்ட்ரோல் பண்ணி ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல்டாக வைத்துக்க, நார்மலாக்க இந்த மருந்து வந்து பயன்படுது. இது பொதுவாக வந்துட்டு மெட்ஃபார்மின் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வகையான மருந்து கூட சேர்த்து தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஏன்னா அப்படி சேர்த்து பயன்படுத்தும் போது இன்னும் பெட்டராகவே அதோடைய ரிசல்ட் இருக்கும். ஸோ அதனால் அந்த மருந்தோடு சேர்த்து பயன்படுத்துவாங்க. ஆனால் அது உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப தான் அந்த காம்பினேஷன் போவாங்க. அப்படி இல்லைனா இப்போ உங்களுடைய சர்க்கரையோட அளவு ஓரளவு கண்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்னாவே வில்டாகிளிப்டின் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் DPP4 வந்துட்டு பிளாக் பண்ணுது, தடை செய்யுது. அதே மாதிரி GLP-1 வந்துட்டு ஆக்டிவாக இருக்கிறத இன்ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ அப்படி இன்ஆக்டிவேட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேன்க்ரியாஸில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸில் வந்துட்டு இன்சுலின் ப்ரொடக்ஷன் வந்துட்டு அதிகரிக்க செய்யுது. ஸோ இன்சுலின் ப்ரொடக்ஷன் அதிகமாகிறதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் எல்லாத்தையும் அந்த இன்சுலின் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு, ஸோ அதனால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸினுடைய அளவு, சர்க்கரையினுடைய அளவு வந்து கண்ட்ரோலுக்கு வருது. ஸோ இந்த மருந்து இப்படி தான் வேலை செஞ்சு நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து, இந்த மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்புல என்ன மாதிரியான பக்க விளைவுகள் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி, ரத்தத்தில் அளவை விட கம்மியாக வந்துட்டு சர்க்கரையினுடைய அளவு போகிறதல், லோ பிளட் சுகர் ஆகிறது, அப்புறம் மேல் சுவாச பாதையில் தொற்று இன்ஃபெக்ஷன் ஏற்படுவது, ரெஸ்பிரேட்டரி நோய் தொற்று ஏற்படுவது, நாசோஃபாரின்ஜிடிஸ் அப்படின்ற ஒரு வகையான பாதிப்பு ஏற்படுவது, இவை தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக இருக்குது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சைட் எஃபெக்ட் இருந்தால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். பிகாஸ் சில பேருக்கு டேப்லெட் ஒத்துக்காது, அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏற்படுத்தான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அலர்ஜிக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மருந்து எடுத்துக்கோங்க. அடுத்து, இந்த மருந்தை எடுத்ததுக்கு முன்னாடி என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படின்னா, கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்குங்க, சிறுநீர் கோளாறு நோயால் பாதிக்கப்பட்டிருக்குங்க, இதய செயலிழப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்குங்க, இவங்க எல்லாருமே இந்த மருந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட முறையாக கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா இதில் பக்க விளைவுகள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி, தலைச்சுட்டல், மலைச்சிக்கல், இரும்பல், அப்புறம் அதிகமாக வேர்த்து ஊற்றுவது, நாசோஃபாரின்ஜிடிஸ், இந்த மாதிரியான பாதிப்புகள் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்தணும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே முன்னெச்சரிக்கை உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அடுத்து, இந்த மருந்தை யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம், எப்போ எடுத்துக்கலாம், எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேண்டிய மருந்துன்றதுனால உங்களுடைய சர்க்கரையுடைய அளவுக்கேற்ப, ஸோ டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாரோ அவர் சொல்கிற டைமிங்கில் அவர் சொல்கிற அளவுக்கு இந்த மருந்து எடுத்துக்கினாவே போதுமானது. ஸோ அதனால் சர்க்கரையுடைய அளவை டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மருந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எந்த மருந்தும் நீங்களாகவே எடுத்து எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ டாக்டருடைய அட்வைஸ் படி எடுத்துக்கோங்க, கரெக்டான டைமிங்கில் எடுத்துங்க, அதுதான் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ டைமிங்கே ரொம்ப முக்கியம் டேப்லெட் எடுக்கும்போது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, சைடு எஃபெக்ட் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம். நாம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.